நீங்கள் ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னா எப்படி வாங்க முடியும்? டே டு டே லைஃப்பை மீட் அவுட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்து இந்த ஆசைகள்லாம் வேணும் அப்படின்னதுனா நம்மளுடைய உழைப்பு அதிகமாக இருக்கணும். சார், எனக்கு ஒரு வீடு இருக்குது சார், அந்த வீட்டை மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா கடனையும் அடைச்சிடலாம், ஆனால் வீட்டை கொடுக்க மாட்டோம். இப்போ நீங்கள் வீட்டை கொடுக்கல அப்படின்னதுன்னா நீங்கள் லைஃப் லாங்காக கடனிலே தான் இருக்க முடியும். இப்போ எது இம்பார்ட்டண்ட்? இந்த இன்றைக்கி வீட்டை கொடுத்தீங்கன்னா இன்னொரு வீடு வாங்கலாம். வீட்டை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அடம் பிடிச்சிங்க அப்படின்னதுன்னா இந்த கடனில் வந்து ரெகுலராக இருக்கும். சார், எனக்கு வந்து 1 லட்ச ரூபாய் கடன், அதுக்கு வந்து நான் பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டே 3 வட்டி கொடுக்குறேன். ஆனால் அதே சமயத்தில் என் ஒய்ஃப்கிட்ட வந்து 4 பவுன் நகை இருக்குது. அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லி இந்த 4 பவுனுக்கு பதிலாக 2 பவுன் போட்டுக்கோமா, நான் அதுக்கப்புறமா வேறு வாங்கித்தரேன் அப்படின்னா இதை நீங்கள் விற்றுட்டு இந்த 1 லட்சத்தை அடைச்சிட்டிங்கன்னா இந்த 3000 கட்டுறதுக்கு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு காணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபினான்சியல் அட்வைசர் மிஸ்டர் பட்ஜெட் பத்மநாபன் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள், இதுக்கு பின்னாடி மக்களோட புலம்பல்கள் அதிகமாக இருக்குது, ஏகப்பட்ட புலம்பல்கள் இருக்குது. அந்த புலம்பல்களை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட கேள்விகளாக கேட்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். முதல் புலம்பல், முதல் கேள்வின்னு இருக்கிறத விட முதல் புலம்பல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சார், நான் நிறைய வேலை பார்க்குறேன் சார், வேலை பார்க்குறேன், சம்பாதிக்கிறேன், கஷ்டப்படுறேன், ஓடுறேன், உடையாடுறேன், கிடைச்ச வாய்ப்புகளெல்லாம் நான் பயன்படுத்திக்கிறேன். அப்படி இருந்தும் கையில் காசே நிற்கலை சார், எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலை, நான் என்ன பண்ணுறது? ஒருத்தர் வந்து எல்லாம் பண்ணுறோம் ஆனால் நிற்கலை அப்படின்னு சொன்னதுன்னா அவர் செலவு பண்ணக்கூடிய செலவுக்கு வந்து ஒரு வேலிடேஷன் இருக்குது, புரியுதுங்களா? இப்போ அது வந்து கரெக்டாக தப்பான்னு யார் சொல்லணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஏதோ ஒரு செலவு பண்ணுறேன், அந்த செலவு என்னை பொறுத்தவரையும் அது நியாயம், ஆனால் அது நியாயமா நியாயம் இல்லையா அப்படிங்கிறத நம்ம யாராவது ஒரு எக்ஸ்பர்ட் மூலமாக நம்ம கேட்டோம் அப்படின்னுன்னா நமக்கு ஒரு தீர்வு தெரியும். இப்போ சொன்னீங்க இல்லையா, அவ்வளோ தூரம் இருக்குது ஒன்றுமே இல்லை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய ஒன் ஆஃப் த இது வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து நீங்கள் கல்யாணம் ஆகலை அப்படின்னா வீட்டில் அம்மா அப்பா வந்து அம்மா வந்து உங்களுக்கு மார்னிங் வந்து சமைச்சு கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க. கல்யாணம் ஆச்சுனதுன்னா ஒய்ஃப் சமைச்சு கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய மென் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சாப்பாடு மந்தியானம் எல்லாம் ஆறி போயிடும், அதை போய் இதுக்கு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் சாப்பிட்றது. காலையிலையும் காலைல வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுறோம், நைட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிறோம், மத்தியானம் வந்து வெளியில் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்ட்டு வெளியில் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து அப்போ வந்து உங்களை மாதிரி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, நீங்கள் மட்டும் செலவு பண்ண முடியாது. இப்போ 4-5 பேரோட ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒரு நாளைக்கு உங்கள் டேர்ன் வரும்போது நீங்கள் 4 பேருக்கும் சேர்த்து இல்லாட்டி சே 50 ரூபான்னு வச்சுங்க, 200 ரூபா கொடுப்பீங்க. அடுத்த நாள் 800 டேர்ன் வரும்போது அவர் கொடுப்பார். 800 டேர்ன் வரும்போது அந்த பர்சன் லீவுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறமா திருப்பி நம்ம டேர்னே 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ வர மாதிரி இருக்கும். இப்போ இவரை பொறுத்தவரையும் இந்த வெளியில் சாப்பிட்றதுங்கிறது ஜஸ்டிஃபேபிள். என்னை பொறுத்தவரையும் இது எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க, இப்படி பண்ணிங்கன்னா ஒரு 1000 or 2000 சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள், அல்லது இப்போ பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து, சார் நான் வந்து என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சீட்டு போடுறது, அல்லது அவருக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு PPF போடுறது, அல்லது பொன் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சம்ரிதி போடுறது. இப்போ இதுக்கு வந்து அல்டர்னேட்டிவாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க, இதே மாதிரி தான் இன்னொருத்தரும் பண்ணுறாரு, அவர்னால் சேமிக்க முடியுது, உங்களால் சேமிக்க முடியல அப்படின்னதுன்னா ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அந்த தப்பு உங்கள் கண்ணுக்கு தெரியல அப்படிங்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லஞ்ச் பேக்கை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிற அந்த நபர்களை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி டீ, அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸில் டீ வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க, கரெக்டாக இல்லையா? ஆனாலும் வெளியில் போய் டீ குடிக்கிறது, அப்படியே 2 ஸ்நாக்ஸ் போகும், அந்த ஸ்நாக்ஸ் தம் வாட் எவர் பி, இது வந்து பார்த்தோன்னா இவரை பொறுத்தவரையும் ஜஸ்டிஃபைபிள். ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த 50 ரூபாய் நீங்கள் சேர்க்கலாமே, இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அதாவது உங்களுக்கு இதுதான் மணி அப்படின்றதுனா அதில் எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து ஒரு சிக்கனமாக இருந்து சேமிக்கணும் அப்படிங்கிறத அதை நம்ம தான் பண்ணணும். இன்னொரு புலம்பல் என்னென்னா சார், வாழ்நாள் முழுக்க நான் வாடகை வீட்லேயே இருக்க முடியுமா சார், எனக்குன்னு ஒரு சொந்த வீடு அப்படி ஒரு கனவு இருக்குது, ஆனால் கையில் ஒன்றுமே இல்லை, இதை வச்சு நான் எப்படி அந்த சொந்த வீட்டு கனவை நான் நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறது? நம்ம வந்து ஒரு இதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஏதாவது உழைக்கணும். இப்போ நீங்கள் இன்றைக்கி தான் வந்து உங்கள் பையனை வந்து கிரிக்கெட் கோச்சிங் சேர்த்துருக்கீங்க,
சேர்த்த உடனேயே பையன் வந்து தோனி மாதிரி வருவான், விராட் கோலி மாதிரி வருவான்னா பாசிபிள் கிடையாது. அதுக்கு நீங்கள் வந்து நிறைய உழைக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே டைம் இருக்கும். இப்போ உங்களுக்கு சொந்த வீடு அது வந்து ஒரு கனவு அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா எப்படி அந்த சொந்த வீட்டை நீங்கள் அடைய முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஓரளவுக்கு மணி சேவ் பண்ணணும். இப்போ நீங்கள் முன்னாடி உள்ள புலம்பலை வந்து இவ்வளோ தூரம் சேர்க்குறோம், சேர்த்ததில் காசே இல்லை அப்படின்னா இந்த சொந்த இது வந்து எப்போதுமே இது ஒரு நிறைவேறாத கனவு. இந்த புலம்பல் வந்து இன்றைக்கி இல்லை, சாகிற வரை இந்த புலம்பல் இருக்கும், கரெக்டாக. அப்போ உங்களுக்கு வந்து சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருக்கீங்க அப்படின்னா, தென் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா எங்கெங்கெல்லாம் நம்ம சேவ் பண்ண முடியும், ஓகேப்பா நான் இந்தியாவில் இருக்கேன், இந்தியாவில் இருந்தால் நல்ல பெருசாக சேவ் பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு அப்ராட் சான்ஸ் கிடைச்சதுன்னா அப்போ நீங்கள் வந்து அப்ராடு போனால் தான் வந்து ஓரளவுக்கு பணம் பண்ண முடியும். அதர்வைஸ் வந்து என்னென்னா இந்த புலம்பல் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். புலம்புறதுங்கிறது ஓகே, பட் நம்ம அதுக்கு என்ன எஃபர்ட் கொடுக்குறோம், எஃபர்ட்டே ஒன்றும் கொடுக்காம நீங்கள் ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கினா எப்படி வாங்க முடியும்? டே டு டே லைஃப்பை மீட் அவுட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்து இந்த ஆசைகள்லாம் வேணும் அப்படின்னதுன்னா நம்மளுடைய உழைப்பு அதிகமாக இருக்கணும், அல்லது எனக்கு இந்த இடத்துல ஒரு ஜாப் இருக்குது, இந்த ஜாபுக்கு இங்கே இவ்வளவு தான் கொடுக்குறாங்க, இதே இடத்துல இதே ஜாபை வேறு இன்னொரு இடத்துல வந்து என்னுடைய வேல்யூ அதிகமாக தெரிகிறாங்கன்னா அங்கே மூவ் பண்ணணும். அங்கே மூவ் பண்ணுறதுக்கும் நமக்கு பயம், இங்கே போகிறோம் நாளைக்கு வந்து எங்கேயாவது வெளில அனுப்பிச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது, அதுவும் போயிடும், இருக்கிறதும் போயிடும். அப்போ எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்க மாட்டீங்க. ஆனால் இது வந்து புலம்புறது அப்படின்னா, சாரி டு சே திஸ், இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எருமை மாட்டுக்கு வந்து அந்த தண்ணியில் இருக்கிறது ரொம்ப சுகம், புரியுதுங்களா? அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து புலம்புறது ரொம்ப சுகம். இன்ஃபேக்ட் நான் வந்து ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னீங்க இல்லையா இதே மாதிரி, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா சொல்கிறா அப்படிம்பாங்கன்ட்டு. நான் சொன்னேன், ஆ அங்கே ஒரு இருக்குப்பா அங்கே போகலாம் அப்படின்னே, இல்லை அங்கே இங்கிலீஷில் பேசணும், இங்கிலீஷில் கேட்கணும். அப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், நீங்கள் 10 வருஷமாக வேலை பார்க்குறீங்க அல்லது 5 வருஷமாக வேலை பார்க்குறீங்க, ஒரு இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், அது உங்களுடைய ஷார்ட் கம்மிங்னு தெரியுது. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன அட்ரஸ் பண்ணீங்க, அதுக்கு வந்து அட்ரஸ் பண்ணுறதே இல்லை. அதுக்கப்புறமா வந்து அங்கே 5,000 கொடுப்பாங்க, ஆனால் வந்து பார்த்தோன்னா இங்கே மாதிரி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்க முடியாது, கம்ஃபர்ட் இருக்க முடியாது, காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் மூச்சு விட முடியாது. அப்போ அதாவது அங்கே ஆசைப்படுறோம் ஆனால் அதுக்கான உழைப்பு கொடுக்கறதில்ல அப்படின்னா எப்படி பாசிபிலிட்டி? அதனால் நமக்கு வந்து ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அதுக்கு நம்ம உழைப்பை கொடுத்தா தான் வரும். அதர்வைஸ் இது புலம்புறது வந்து நம்ம ஆளுங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், ஒன்றும் இல்லையா ஏதாவது சொல்லி புலம்பிகிட்டு இருக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான புலம்புல என்ன அப்படின்னா இந்த கடன் சார், இந்த கடனால் தான் இன்றைக்கி ஒரு பெரிய நிர்மூலமாக நிற்கிறேன் நான். எவ்வளோ வாயை கட்டி வைத்த கட்டி என்னென்னமோ மேனேஜ் பண்ணி செலவுகள் எல்லாம் ஓரளவு பேலன்ஸ் பண்ணுறேன், ஆனால் அந்த கடன் மட்டும் எனக்கு அடையவே மாட்டேங்குது. என் கடன் எப்போ தான் அடையும், இந்த கடன் அடையும்னா நான் என்ன தான் பண்ணணும்? இப்போ வந்து கடன் ஒன்று இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து அந்த கடனுடைய சைஸ் எவ்வளவு, அது சின்னதாக பெருசாக, ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1 லட்ச ரூபாய் தான் கடன் அப்படின்னதாக இருந்ததுன்னா வேறு எந்த இடத்துல, இப்போ வந்து நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், சார் எனக்கு வந்து 1 லட்ச ரூபாய் கடன், அதுக்கு வந்து நான் பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டே 3% கொடுக்குறேன், ஆனால் அதே சமயத்தில் என் ஒய்ஃப்கிட்ட வந்து 4 பவுன் நகை இருக்குது, ஓகே. இன்றைக்கி வந்து ஒரு பவுன் நகை வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே, 4 பவுன் நகை விற்றா நமக்கு 2 லட்சம் வரும், கரெக்டாக. அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லி இந்த 4 பவுனுக்கு பதிலாக 2 பவுன் போட்டுக்கோம்மா, நான் அதுக்கப்புறமா வேறு வாங்கித்தரேன் அப்படின்னா, இதை நீங்கள் விற்றுட்டு இந்த 1 லட்சத்தை அடைச்சிட்டிங்கன்னா இந்த 3,000 கட்டுறதுக்கு தேவை கிடையாது. அப்போ அந்த 3,000 இது கட்டுறீங்க இல்லையா, அந்த வட்டி கட்டுறீங்க இல்லையா, அதை நீங்கள் வந்து ஒரு சீட்டில் சேர்த்திங்கன்னா கூட இன்னும் 1 இயர் 2 இயர்ஸில் இந்த மணியை வந்து நம்ம திருப்பிடலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னதுன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது, அதாவது நோ லாக் இஸ் மேட் வித்தவுட் கீ. பிரச்சனை என்னென்னா நான் எனக்கு வந்து நான் எதிர்பார்க்குற சொல்யூஷன் தான் வேணும். இப்போ நமக்கு ஒருத்தர் வெயிட்டை குண்டாக இருக்கார் அப்படின்னா உடம்பு குறைக்கணும்னு ஆசைப்படுறாரு, உடம்பு குறைக்கணும்னு ஆசைப்படணுன்னா என்ன பண்ணணும், வயிற்றை கட்டணும், அதிகமாக இது பண்ணக்கூடாது, ஒரு வாக்கிங் போகணும், இதெல்லாம் பண்ணணும், ஆனால் இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம், ஆனால் உடம்பு குறைக்கணும், அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்ததுன்னா அப்படி சொல்யூஷனே கிடையாது, கரெக்டாக. அப்போ உங்களுக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு வந்து சொல்யூஷன் இம்பார்ட்டண்ட்டா, அதுக்கு தீர்வு இம்பார்ட்டண்ட்டா, இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் தீர்வா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் எதிர்பார்க்குற தீர்வுக்கு அது மாதிரியான தீர்வே கிடையாது.
ஒன்று வேணும்னா நீங்கள் ஒன்று இழக்கணும், அப்போ தான் வந்து இந்த சொல்யூஷன் இருக்கும். ஸோ இந்த கடனை பொறுத்த வரையும் இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு எங்கள்கிட்ட வந்திருக்காங்க, எப்படி இந்த கடன்லேருந்து மீள்றது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கோம். அல்லது சில பேர் இருப்பாங்க, எல்லாம் இருக்குது சார், எனக்கு ஒரு வீடு இருக்குது சார், அந்த வீட்டை மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா கடனையும் அடைச்சிடலாம், ஆனால் வீட்டை கொடுக்க மாட்டோம். இப்போ நீங்கள் வீட்டை கொடுக்கல அப்படின்னதுன்னா நீங்கள் லைஃப் லாங்காக கடன்லேயே தான் இருக்க முடியும். இப்போ எது இம்பார்ட்டண்ட், இந்த இன்றைக்கி வீட்டை கொடுத்தீங்கன்னா இன்னொரு வீடு வாங்கலாம், வீட்டை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அடம் பிடிச்சிங்க அப்படின்னதுன்னா இந்த கடனில் வந்து ரெகுலராக இருக்கும். ஸோ கடன் இருந்ததுன்னு பார்த்தோன்னா மைண்ட் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ஆக்குபைடு வித் அந்த கடன். அப்போ உங்களால் ஜாபில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று பண்ணிட்டுருப்பீங்க தப்பாக போகும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கடன்லேருந்து மீளணும் அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து யூ அப்ரோச் சம் எங்களை மாதிரி ஒருத்தட்ட வந்து, சார் எனக்கு இந்த கடன் என்னன்னு கேட்டோன்னா டெஃபினட்டாக எங்களால் எல்லா விதமான கடனுக்கும் சொல்யூஷன் கொடுக்க முடியும். அடுத்த புலம்புல என்னென்னா நிறைய அட்வைசர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஃப்யூச்சரில் சேவிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மாதம் உங்களால் எவ்வளோ முடியும், அட்லீஸ்ட் ஒரு 500 முடியுமா, ஒரு 1000 முடியுமா, அது பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. சார் நான் வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்பட்டு இருக்கேன் சார், மாதம் ஆனால் ஒரு 1000 எக்ஸஸாக எனக்கு தேவைப்படுது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறாங்க நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். இல்லை டெஃபினட்டாக இப்போ ஏன்ட்ட ஒருத்தருக்கே வராங்கன்னு வச்சுக்கினேன், முதல்ல வந்து கடனை வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே கூடாது. ஏன்னா நம்ம கடனுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு, அவர் 2 கட்டுறாரு அல்லது 1.5 கட்டுறாருன்னா 18-24%. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம், மியூச்சுவல் ஃபண்டில் 15% எதிர்பார்க்கலான்னு. இவருக்கு 24% வந்து கடன் இருக்குது அப்படின்னதுன்னா இங்கே எப்படி நீங்கள் அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார், அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு கடன் இருக்குது, அந்த கடனுக்கு அவர் சர்வீஸ் பண்ணுறது 8% 9% அப்படின்னா இங்கே 15% கிடைக்குது அப்படின்னதுன்னா அப்போ அவர் வந்து ஒரு முதலீடை தொடக்கலாம். கடன்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய இதில் வந்து கடன்கிறது வந்து ஒரு ஓட்ட வாலி. நீங்கள் சின்ன வென் யூ ஸ்டார்ட் யுவர் கரியர் வந்து இப்போ ஒரு பிளாஸ்டிக் வாலியை தூக்கிட்டு போகிறீங்க, அதாவது எனக்கு வந்து 50,000 கடன், 100,000 கடன், அதுக்கப்புறமா ஒரு பித்தளை வாலி, அதுக்கப்புறம் ஒரு வெள்ளி வாலி, அதுக்கப்புறம் ஒரு தங்க வாலி, அந்த எண்டாவது டே வாலி ஓட்டை. ஓகேயா, கடன்கிறது வந்து ஓட்ட வாலி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லீக் ஆக தான் ஆகும், அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த புலம்பல் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான புலம்பல். சார் எனக்கு 40 ஆகிடுச்சு, 40 நான் கிராஸ் பண்ணிட்டேன், இது வரைக்கும் சேவிங்ஸ்னு என்கிட்ட ஒன்றும் கையில் இல்லை, இனிமேல் தான் சேவிங்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், இப்போ தான் எனக்கு அந்த அறிவே வந்திருக்கு, நிறைய அட்வைசஸ் இப்போ தான் சொல்கிறாங்க சேவிங்க சேர்த்து வைங்க அப்படிங்கிறாங்க. 40 கிராஸ் பண்ணிட்டேன் சார், என்னோடய வாழ்நாள் முழுக்க நான் இனிமேல் சேர்த்தனா கூட எவ்வளோ என்னால் சேர்த்துட முடியும், இல்லை சேர்த்துறதுக்கு வழி இருக்கா? சரி, இப்போ வந்து இங்கிலீஷில் ஒரு சேயிங் சொல்லுவாங்க, பெட்டர் லேட் தென் நெவர் அப்படிம்பாங்க. இப்போ நமக்கு என்னென்னா ஒரு இதில் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு 40 பண்ணலை பரவாயில்ல, இப்போயாவது உங்களுக்கு வந்து அந்த ரியலைசேஷன் வந்து தான், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து என்னென்னா ஒரு 1,000-2,000 சேவ் பண்ணுறீங்க, சேவ் பண்ணும்போது அதில் யூ ஆர் சீயிங் சம் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் மைண்டு வந்து என்ன ஆகும்னா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எப்படிரா இன்வெஸ்ட் பண்ணலாம், இங்கே அல்லது அங்கே ஏதோ ஒரு மணி இருக்கே அதை கொண்டு வரலாமா, இங்கே வந்து கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். ஈவன் 40 ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு 50-60 ஸ்டில் வந்து தே கேன் மேக் சம் மணி. அதனால் 40 விட்டாச்சு இன்னும் 20 நான் என்ன பண்ணிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா ஃப்யூச்சர் வந்து ஹவு இட் இஸ் கோயிங் டு அன்ஃபோல்ட் அப்படின்னா நோபடி நோஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய யாரை வேணாலும் எடுத்து பாருங்கள், 90% ஆஃப் த பீப்புள் 10 முன்னாடி அவங்க என்ன இருந்தாங்களோ இன்றைக்கி இருக்கிற நிலைமை அவங்க சொல்லுவாங்க, நான் இவ்வளோலாம் நான் வருவேனே எதிர்பார்க்கவே இல்லை, ஏதோ 10,000-15,000 சம்பாதிச்சு, ஒரு 40,000 சம்பாதிச்சாலே பெருசுன்னு நினைச்சேன், இப்போ நான் 1,00,000 மேலே சம்பாதிக்கிறேன் இந்தியாவிலேயே, ஃபாரினில் போனவன் நான் நிறைய சம்பாதிக்கிறேன், ஊரில் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு சின்ன குடிசை வீடு அல்லது அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தோம், இப்போ நல்ல பெரிய வீடாகவே வந்து அங்கே எனக்கு கட்ட முடியுது. ஸோ இப்போ இது என்னென்னா எல்லாமே ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு அதை அப்படியே எக்ஸ்ட்ராபலேட் பண்ணுறோம், இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி பூதாகரமாக பண்ணுறோம், அப்படி கிடையாது. ஃப்யூச்சர் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பிரைட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். யாராவது சில பேருக்கு இருப்பாங்க இதை வந்து பார்த்தா வந்து யாராவது அடிபட்டம் வந்து இது மாதிரிலாம் சும்மா இது கேட்குறதுக்கு இதாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் அடிப்பாங்க, ஆனால் ஃப்யூச்சர் இஸ் ஆல்வேஸ் பிரைட். அந்த இன்றைக்கி வந்து ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால தான் நம்ம எல்லாருமே இன்றைக்கி உயிரோடு இருக்கும், இப்படி தான் இருக்கும், இதை விட மோசம் அப்படின்னு நிலைமை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கலாம் எல்லாம் சூசைட் பண்ணிப்பான், கரெக்டாக. ஸோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஹோப். அந்த ஹோப் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த ஹோப் வந்து இட் வில் மூவ் மவுண்டன்ஸ் அப்படிம்பாங்க, அந்தளவுக்கு அது நம்மளால் பண்ண முடியும். 40 ஆனாலும் பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணுங்கள்,
ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கொண்டு போகும். ஸ்டில் நீங்கள் 50-60 வயசில் கூட இது பண்ணலாம். இப்போ இந்த கேஎஃப்சியுடைய இது பார்த்திங்கன்னா அவர் வந்து 60 வயசுக்கு மேலே தான் போய் அந்த ரெசிபி எடுத்துகிட்டு அவர் அலையாத இடம் கிடையாது. யோசிச்சு பாருங்கள், 60 வயசு ரிட்டையர் ஆகிடுச்சு, நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னா 65 வயசுக்கு மேலே அவர் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸி வந்து ஒரு ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஹோப் வந்து தளர விடாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். சம்வேர் யூ ஸ்டார்டிங் மேபி ஸ்மால், பட் எண்டு வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ஆல்வேஸ் வெரி பிக். எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 7-8 வருஷம் ஆகுது, 2 குழந்தைங்கள் இருக்குது, அதுலேயும் 2 பெண் குழந்தைகளாக பெற்றுட்டேன். அவங்களோட கல்யாணம் ஸ்டேஜ் அப்படின்னு வர்றப்போ ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணோம்னா அந்த ஸ்டேஜில் குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சரூபா ஒரு பொண்ணுக்கு தேவை அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கும். இன்றைக்கி என் கையில் சேவிங்ஸ் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. எப்படி பார்த்தாலும் 2 குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப எனக்கு 1 கோடி ரூபாய் தேவை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இப்போலேருந்து என்ன பண்ணணும், எப்படி என் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? இப்போ வந்து இந்த 50 லேக் ருபீஸ் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு தேவை? ஒரு 10 வருஷம், 15 வருஷம், லாங் டேர்ம் கரெக்டாக ஒரு 15 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு 10,000 ருபீஸ் நீங்கள் சேவ் பண்ணாலே அந்த 50 லட்சரூபாயை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, அன்லைக் இந்த ஓல்டு ஜென்ரேஷனில் வந்து பார்த்தோன்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அந்த மென் அவர் மட்டுமே தான் உழைச்சி அந்த கல்யாணம் பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய அப்பா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ சிங்கிள் ஏர்னிங் மெம்பர், அப்போ அப்பா மட்டுமே சம்பாதிச்சா தான் வந்து ஃபேமிலி ரன் ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்கள் சொல்கிற கேஸில் வந்து அவருக்கு ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகலன்னா கூட இந்த குழந்தை இருக்கு இல்லையா, இந்த குழந்தை இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 வயசில் வேலைக்கு போய்ட்றாங்க. வேலைக்கு போகும்போது அவங்களே நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. ஒரு 3-4 வருஷம் நீ அவங்க வந்து இது பண்ணாங்கன்னா அவங்களே வந்து ஓரளவுக்கு மணியை வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதனால் நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப மலப்பாக நினச்சிட்டு எல்லாமே லாங் டிஸ்டன்ஸ் ஐயோ இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு பார்த்தோன்னா அது ரொம்ப தூரம் தான். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பாத் ஆஃப் 1,000 மைல் ஸ்டார்டிங் வித் அ சிங்கிள் ஸ்டெப் அப்படிம்பாங்க. 1,000 மைலாக இருந்தாலும் ஐயோ 1,000 மைல் சொல்லிட்டு இருந்தானே அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஸ்டெப்பு ஒன்று எடுத்து வைங்க, அப்போ கொஞ்சம் குறையுது, அதுக்கப்புறமா கிராஜுவலாக இதாகிடுது. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ தேவைன்னாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த என்விரான்மெண்ட்டு டெஃபினட்டாக அதுக்கு ஈடு கொடுக்கும். எய்தர் நீங்களே நிறைய சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணி மீட் அவுட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் குழந்தை வந்து அவளே வேலைக்கு போய் நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. அதே மாதிரி அடுத்த புலம்பலாக எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் சார் இருக்குது, ஆனால் பொண்ணு திருமணம் பண்ணி வைக்கணும், அட் த சேம் டைம் வீட்டில் எல்லாருக்கும் சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஒரு இன்னொரு 10 வருஷம்தான் டைம் இருக்குது, இந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளார பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஓரளவு கொஞ்சோண்டு சேவிங்ஸ் வச்சுருக்கிறேன், மேற்கொண்டு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். இந்த முடிவு சரியாக தவறா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இப்போது ஒருவேளை வீடை கட்டிட்டுனா ஃப்யூச்சரில் அதெல்லாம் பார்த்துக்கலாம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் போகலாமா, இல்லை பொண்ணு இருக்கு இதெல்லாம் தாண்டி உனக்கு சொந்த வீடு அவசியமா, பேசாமல் ஒரு வாடகை வீட்லேயே இருந்துட்டு போய அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நமக்கு வந்து எது ப்ரையாரிட்டின்னு பார்க்கணும். இப்போ வந்து வீடு ப்ரையாரிட்டியா இல்லை கல்யாணம் ப்ரையாரிட்டியா? உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னதுன்னா உங்களுடைய டியூட்டி அந்த பொண்ணை வந்து ஓரளவுக்கு படிக்க வைக்கணும், அந்த குழந்தைய வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இது வந்து உங்களுடைய டியூட்டி. இதை வந்து நீங்கள் வந்து ஆஸ் அ ஃபாதர் இதிலேருந்து நீங்கள் எஸ்கேப் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் முதல்ல வாட் இஸ் இம்பார்ட்டண்ட், வாட் இஸ் நெசசிட்டி, அதை நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வீடு வந்து உங்களுக்கு வந்து கை கூடுனதுன்னா வீடு வாங்க. இப்போ என்னென்னா நமக்கு இது என்ன மாதிரி தோணுதுன்னா இங்கே வந்து அவருக்கு ஆசை இருக்குது, ஆனால் அந்த ஆசைக்கான பணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்காம இதையும் பண்ணிவிட்டு நான் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து டே இன் அண்ட் டே அவுட் வந்து அதை மீட் அவுட் பண்ணுறதே கஷ்டம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகணும், யூ ஆர் கோயிங் ஃபார் அ டிஸ்ட்ரெஸ் செல்லிங். அந்த வீட்டை வந்து எப்படியோ ஒரு 50 லட்சம் 60 லட்சத்துக்கு ஏதோ வாங்கிட்டீங்க, இன்றைக்கி வந்து அதை மீட் அவுட் பண்ணவே முடியல அப்படின்னா அதை விற்கணும். அப்போ விற்கும்போது என்னென்னா நீங்கள் 50 லட்சரூபாய்க்கு வாங்கினீங்க இல்லையா, அதை 30 லட்சரூபாய்க்கு கேட்பான் அல்லது 40 லட்சரூபாய்க்கு கேட்பான். அப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் கொடுத்துட்டு அப்போ என்ன பண்ணுவீங்க, ஐயோ அப்படிங்கிற மாதிரி இது இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு ஷார்ட் லிவ்டில் வந்து ஓகே சொந்த வீட்டில் இருந்தோன்னு ஹாப்பினஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக சஃபர் ஆகணும். அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தின ஜென்ரேஷனில் வந்து நிறைய பேர் வந்து சொந்த வீடெலாம் கிடையாது, வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க அப்படின்னு இருக்கும்போது. ஸோ ஹாப்பினஸ் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா சொந்த வீடுங்கிறது ஒரு ஹாப்பினஸ், எல்லோரும் சொந்த வீடு வச்சுருக்கேன் நானும் வச்சுருக்கல இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு தூக்கி போட்டுருங்க, இதனால் வந்து எந்த பிரயோஜனமே கிடையாது. சந்தோஷங்கிறது நம்மள்கிட்ட இருக்குது. எப்போ நம்ம சந்தோஷத்தை வந்து இப்போ
அங்கட்டோடு இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம், அல்லது என் ஒய்ஃபோடு இருந்தால் தான் சந்தோஷம், அல்லது ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் தான் சந்தோஷம், இந்த காரில் போனால் தான் சந்தோஷம், இந்த வாட்ச் கட்டினா தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பப்பெல்லாம் உங்களுடைய சந்தோஷத்தை வந்து ஒரு ஆள் மேலேயோ அல்லது ஒரு பொருள் மேலேயோ நீங்கள் வைக்கிறீங்களோ யூ ஆர் பவுண்ட் டு கெட் டிசப்பாயிண்டட். ஸோ இப்போ இந்த வீடு தான் வந்து எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி அவங்க அதை வச்சுட்டு இருக்கிறதுனால நாளைக்கு இந்த வீடு சரியாக போகும்போது அந்த சந்தோஷமே வந்து பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடும். அதனால் சந்தோஷங்கிறது நம்ம மனசில் இருக்குது. நான் வந்து உங்களோட இருந்தாலும் சந்தோஷம், இல்லைனாலும் சந்தோஷம், ஹோட்டலுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போய் சாப்பிட்டாலும் சந்தோஷம், இல்லை யாரும் இல்லைன்னா நான் போய் என்ன வேணுமோ சாப்பிட்டாலும் சந்தோஷம். ஸோ இப்போ சந்தோஷங்கிறது நம்ம மைண்டில் இருக்குது, அதை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னதுன்னா தென் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் புலம்பாமல் இருக்கிறத தவிர்க்கலாம். ஒருவேளை ஃபியூச்சர் நீட் ஒரு ஒரு சேஃப்டி பர்பஸ் இதுக்காக கூட அவங்க பிளான் பண்ணலாம் இல்லையா? பொண்ணு மட்டும்தான், ஒரே பொண்ணுன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வருமானம் ஈட்டி கொடுக்கக்கூடிய லெவலில் ஆள் கிடையாது அவங்களுக்கு தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனாக்கா அவராலையும் வேலை பார்க்க முடியாது, மனைவியாலும் வேலை பார்க்க முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு வாடகை கொடுத்து அதுக்கப்புறமா என்னோடய வாழ்வாதாரத்தை என்னால் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஒரு சொந்த வீடு இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் இருக்கிறத காய்ச்சி குடிச்சிட்டு தூங்குவோம்ல அப்படிங்கிற ஒரு நீட்டில் கூட கேட்கலாம் இல்லையா? இல்லை, இப்போ நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வந்து லெட்டர்ஸே 50 லட்சம் ரூபா தான் மீதி இருக்குது. ஸோ வீட்டை வாங்கிட்டீங்க, இப்போ 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கியாச்சு, உங்களுக்கு வந்து வீடு சொந்தம் இருக்குது. இப்போ டே இன் அண்ட் டே அவுட் வந்து மீட் அவுட் பண்ணுறது உங்கள்கிட்ட பணம் இருக்கா? பணம் இல்லை, கரெக்டாக. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த வீடு வந்து இருக்குது, எதையோ கஞ்சியோ கூழோ குடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. நான் என்ன சொல்கிறேன், எதுக்காக நீங்கள் கஞ்சியோ கூழ் குடிக்கணும்? அந்த 50 லட்சம் ரூபாயை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மாதம் மாதம் 50,000 ரூபா வரையும் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த வீடு என்ன வாங்கினீங்களோ அந்த வீடுக்கு 15,000 ரூபா, 50 லட்சம் ரூபா வீட்டுக்கு 15,000 ரூபாய்க்கு மேலே வாடகை கிடைக்காது. அப்போ நீங்கள் வந்து 15,000 ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்துட்டு இந்த மீதி மணி இருக்கு இல்லையா, அதுலேருந்து 135,000 ரூபா கிடைக்கும். அதில் நீங்கள் ஜம்முன்னு வாழ்க்கை நடத்தலாம். அதுதான் சொல்லணும். இப்போ உங்களுக்கு என்னென்னா ஒரு பொருள் மேலே இருக்கக்கூடிய ஆசை வந்து ரொம்ப ஜாஸ்தி. நான் ஆசைப்படக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பட் அந்த ஆசைப்படுறதுனால நீங்கள் சஃபர் ஆகக்கூடாது. இப்போ 50 லட்சம் ரூபா தான் இருக்குது அப்படின்னதுன்னா அதை வீட்டை வாங்கிட்டு அவர் ரெகுலராக கஷ்டப்படுறதுக்கு பதிலாக அந்த 50 லட்சம் ரூபாயை இன்றைக்கி 15,000 இருக்கலாம், நாளைக்கு 18,000, 20,000 இருக்கலாம், இந்த 50 லட்சம் ரூபா அவர் எவ்வளவு நாள் உயிரோடு இருந்தாலும் அவருக்கு வந்து வாடகை கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன பார்க்கணுன்னா நம்ம வாடகை கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறத விட வாடகை கொடுக்கறதுக்கான சோர்ஸ் இருக்கா? இப்போ நான் வந்து ஒரு வீட்டில் இருக்கேன், அந்த வீட்டுடைய வாடகை 2 லட்சம் ரூபா. ஸோ 2 லட்சம் ரூபான்னா ஐயோ 2 லட்சம் ரூபா வாடகைங்கிறது பார்க்குறது ஒரு விஷயம், ஆனால் என்கிட்ட வந்து 5 கோடி ரூபா பணம் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து மாதம் மாதம் 2 லட்சம் ரூபா கொடுக்குறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து மணி அங்கே இருந்தது அப்படின்னதுன்னா அது எத்தனை காலம் இருந்தாலும் அதை வந்து சர்வே பண்ணலாம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொருள் மேலே ஒரு ஆசையை வச்சுட்டு அதனால் சஃபர் ஆகக்கூடாது. ஸோ கண்டிப்பாக ஒரு வீட்டை வாங்கினார்னா சஃபர் பண்ணுவார். அதே சமயத்தில் இந்த மாதிரி பண்ணும்போது இன்றைக்கி இங்கே இருக்கார், நாளைக்கு பொண்ணு வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போனாதுன்னா அந்த இடத்துலையே போய் அவர் இருக்கலாம். நாளைக்கு வந்து இப்போ பொண்ணு வந்து ஏதோ ஒரு பக்கத்து ஊருக்கு போயிடுச்சு, நாளைக்கு குழந்தை பிறந்திருக்கு, அங்கே போய் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னதுன்னா இந்த வீட்டை வாடகை விட்டுட்டு திருப்பி அங்கே போய் இருக்கணும். இதெல்லாம் வந்து தேவையில்லை இல்லையா? அடுத்த புலம்புல என்னென்னா, நான் தங்கமாக சேர்த்து வச்சுருக்கேன் சார். எங்கள் அம்மா காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப எங்கள் அம்மா வந்து ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்கின தங்கம் இன்றைக்கி 50,000 ரூபா விற்கிது. இப்போயும் இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஃப்யூச்சருக்காக இல்லை ஒரு திருமணத்துக்காகவோ இல்லை ஒரு ரிட்டைர்மெண்ட்டுக்காகவோ நான் வந்து தங்கத்தை சேமித்து வச்சுட்ருக்கேன். ஆனால் நிறைய அட்வைசர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தங்கத்தை வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக பார்க்காதீங்க, இந்த மாதிரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட்டோ இப்படி வாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கொடுத்தது தானே எங்கள் அம்மா சேர்த்து வச்சது, இன்றைக்கி எங்கிட்ட இவ்வளோ பெரிய பணமாக மாறி இருக்குது. அதே மாதிரி இப்போ இன்றைக்கி வச்சுருக்கிறது என்னோடய ரிட்டைர்மெண்ட் காலத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக தானே இருக்கும். ஏன் இந்த மாதிரியான அட்வைசஸ் என்னெல்லாம் பயமுறுத்துறாங்க, வேறு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மன உளைச்சலை கிரியேட் பண்ணுறாங்களே அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.